வணக்கம் தொடர்கிறது. முனிவர்களுடைய மரபு ஜாதகம், சாரப்பன் ஜாதகம், கே பி கிருஷ்ணபுத்திரி கே பி சிஸ்டர் ஜாதகம், பாஸ்டர் சம்ராட் ஜாதகம் நாடு படித்தால்தான் சரியான முறையில் பலன் சொல்ல முடியும். நான் சொல்வது இந்த முறைதான். சம்ராட் சம்ராட் முறையில் எல்லாவுடைய கேள்விகளுக்கும் பலன் செய்யலாம். இது பாஸ்கரா முறை மதுரை 55 வருஷம் அனுபவம். ஜோதிடம் பார்த்தான ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஆசிரியர் டி சூர்யமூர்த்தி. சப்ளாரி முறை ஜோதிடர். போன் 88 70 51 36 47 சென்னை புதுவை 11/10/2020 வயசு தினமும் நடக்கிறது ஆன்லைன் மூலம். ஆரோக்கிய முறை உராரி முறை ஜாதகம் மூன்றிலையும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் என்னிடம் கிடைக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, தொழில் தான் கேட்டிருக்காரு அவரு, நானு சென்னை அவ்வளவுதான். 10/11/1975 19 PM டெல்லியில பிறந்திருக்காரு. திருவோண 4 மகர ராசி ரிஷபலக்கிரம் சுக்கிரன் சந்திரன் கேது சதவீதம் 1/2/5 கேள்வி தொழில் 6 சென்னை 12 வீட்டு அதிபதி ஸ்டார் அதிபதி சப் அதிபதி எந்த கிரகத்தில் என்ன ரிஷபலக்கிரம் 2 செவ்வாய் 3 சனி 5 சுக்கிரன் 6 சூரியன் 3 ராகு 9 சந்திரன் 11 குரு 12 கேது எந்த கிரகம் எந்த பாவத்தில் கொடுத்துருக்கேன் கிரகம் வீடு ஸ்டாரு சப்பு எந்த கிரகம் எந்த வீட்டுக்கு எந்த ஸ்டார் சப்பு கொடுத்துருக்கேன். இது ஜனரகால கிரகம் நினை, இது ஜனரகாலத்துக்கு தான் பொருந்தும். இதுக்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த கிரியாட்டி நான் எடுக்கிறேன். பிறந்தது போட்டிருக்க பார்த்துக்கிறேன். இது 9 கோச்சாரம். இப்ப சந்திரன் சனி குட்டி நடக்கிறதுக்கு 9 கிரகங்கள் என்ன ஸ்டார் சப்பிட்டு கொடுத்துருக்கேன். சுக்கிரன் வீடு புதுசார் சுக்கிரன் பாருங்க, இங்க புனர் சப்பிரம் தான் இங்க சுக்கிரன் சப்புக்கு மாறிட்டாரு. இங்க சந்திரன் சந்திரன் தான் இங்க சனிக்கு மாறிட்டாரு. ஏகப்பட்ட கிரகங்கள் மாறி போச்சு. அதனால கிரகம் வீடு ஸ்டார் சப்பு இதைத்தான் நீங்க எடுத்து இதுக்கு தான் இங்க குறியாட்டி போட்டிருக்கேன். இதுக்கு அல்ல கேள்வி ஓகே. மூத்த குடும்பர் என்எஸ்சி தொழில மூத்த குடும்பங்கள்ல பென்ஷன் துறையில் இருக்காரு. அவங்க பென்ஷன் வழங்கல் துறையில் இருக்காரு. அதனால 11 காட்டிட்டு ஓகே. அந்த 4 செவ்வாறு சூழல் என்எஸ்ஆர் 11 சுக்கிர 7 8 10 இவர் சொத்து வாங்கி வில்லகத்தில் மாற்றிடுவாரு அப்படின்னு தெளிவா காட்டுது. அதையும் கேட்டாரு அதையும் சொல்லியாச்சு. ஆமா 11 செவ்வாறு சனி 5/11 சப்பு இன்வெஸ்டர் சனி 5/11 7 8 10 அது எலெக்ஷன் தொழில் பிரமாதம் இருக்கு அப்படின்னு காட்டிடுச்சு. 10 செவ்வாறு சுக்கிரன் 7 8 10 இன்வெஸ்டர் ராக 6 சப்பு சந்திரன் 11 10 அதாவது 8 6 11 எல்ஐசி 8 6 11 மூத்த குடும்பங்கள் பென்ஷன் 10 8 6 10 8 11 மூத்த குடிமகன் 10 தொழில 8 என்ஐசி 11 மூத்த குடிமகன் 2 தொழில் அது குறியாக்கி காட்டிடுச்சு. நடப்பு திசை தண்ணி திசை ஓடிட்டு இருப்பதா வந்திருக்கு. 5/11 7 8 10 அதுவும் எந்த பாதிப்பும் கிடையாது அந்த ஜாதகத்துல. அது தொழில் பிரமாம இருக்கு வருமானம் பிரமாம இருக்குன்னு காட்டிடுச்சு. இது முன்னாடி நடந்தது குரு திசை 16 வருஷம் நடந்திருக்கு. ஒரு இடம் வாங்கி வித்துட்டு அது இன்னொரு இடம் வாங்கி கட்டிருக்காரு. அது முழுங்க கட்ட முடியாம நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு குருதிசையில காட்டுது. குருதிசையில கடை ஏற்படும், கடை வாங்கி இருப்பாரு, பைப்பு நீதியில இருந்து எரிச்சிருப்பாரு அப்படின்னு தெளிவா காட்டுது. அடுத்து வந்து இப்ப சனி திசை வந்து கடனை அடம்பிடும்,
அது ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை. வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும், உங்களுக்கு பயம் இல்லை. ஆக வந்து இந்த சொத்து வந்து ரெண்டாவது சொத்து வந்து பிரச்சனை ஆக போகுது, அதுலேயும் பிரச்சனை ஆக போகுது. ஆறுக்கு அஞ்சு பேர் இருக்கிறார, மூணாவது சொத்து தான் அவருக்கு நல்லா இருக்குன்னு சன்னிதத்தில் காட்டுது. அதனால இந்த ரெண்டாவது சொத்தையும் காலி பண்ணிட்டு மூணாவது சொத்து வாங்கி வச்சுட்டு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, எந்த குடும்பம் இல்லை. குடும்பத்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, ஏழு எட்டு பத்துக்கு ஒரே செப்ரார் சுக்குறேன். அந்த சுக்குரன் வந்து குடியாட்டு வந்து என்ன செய்யறாருன்னா பாதிப்பு ஒன்று காட்டுது. அதனால தொடர்ந்து வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, பயப்பட வேண்டிய அறிவிச்சு இல்லை. குழந்தைகளை பற்றி கேட்டுக்கிட்டீங்க, அஞ்சு பேருக்குள்ள செப்ரார் ஏழு எட்டு பத்தான் காட்டுது. ஆனால் ரெண்டு குழந்தை, மூணாவது அப்பாசன் ஆயிரும், அதில் வந்து மூணாவது அப்பாசன் ஆயிரும். ரெண்டாவது வந்து சனி வந்து கடகத்தில் இருக்காரு, சனி நின்ற ஸ்டார் வந்து சூரியன் வந்து துலாவில் இருக்காரு. அதனால ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இந்த ஜாதகம் இருக்கும். மூத்தது பெண்ணு, ரெண்டாவது ஆண் பிறகு இருக்கு, இந்த ஜாதக வாய்ப்பு இருக்கு. அது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க. அதனால் ரெண்டாவது சொத்து வந்து மூணாவது சொத்துக்கு போயிருந்தேன். கடல் இருந்துக்கிட்டு இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சு எடுத்துக்கிட்டா ரத்தம் இருக்கிறதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நன்றி, வணக்கம், தொடரும்.